அஸ்லாம் வலைக்கம் அண்ட் ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சிக்கன் ட்ரை ரோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்குறோம். ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 6-7 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்பு வந்து சேர்த்துட்டு இதை மிதமான தீயில் நம்ம வந்து இதை ட்ரை ரோஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். இதோட ஃப்ளேவர் நமக்கு நல்லா வர்ற வரைக்கும் அந்த தனியா இதோடைய எல்லாம் கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகும். அந்த ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் வந்து மாற்றிக்கலாம். இது கூட இப்போ வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சால்ட் வந்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கலாம். இப்போ நான் 1/2 கேஜி சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி மஞ்சளும் உப்பும் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இது கூட வந்து அரைச்சி வச்சுருக்கிற நம்ம அந்த மிளகாய் பேஸ்ட் இருக்குல்ல, மசாலா பேஸ்ட் எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா இது கூட 1/3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிர் வந்து சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம வந்து இப்போ இதை வந்து மேரினேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதை நல்லா சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி மட்டும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு 30-35 நிமிஷம் வரைக்கும் நம்ம இதை வந்து மேரினேட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அப்போ தான் சிக்கனுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து அந்த மசாலாவுடைய டேஸ்டெல்லாம் இறங்கி நமக்கு கரெக்டாக நமக்கு நல்லா கிடைக்கும். ஒரு பேன் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் வந்து 1 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய்க்கு பதில் நெய் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நார்மலான வெஜிடபிள் ஆயிலே வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். இப்போ வெங்காயத்தை வந்து நம்ம நல்லா வந்துட்டு வதக்கி அது நல்லா வந்து கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு நம்மளுடைய சிக்கன் ட்ரை ரோஸ்ட் ரெசிபி வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். தக்காளியெல்லாம் இதுக்கு சேர்க்க வேணாம். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீசஸை வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் ஃபஸ்ட்டு. இப்போ அடுத்தது வந்து நமக்கு சிக்கன் வந்து நமக்கு நல்லா வந்து வெந்து வரணும். அதனால் நான் இதை வந்து மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு நம்ம வந்து இதை வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். நீங்கள் வந்து தண்ணியெல்லாம் சேர்க்க வேணாம், ஏன்னா சிக்கன் வந்து ஆல்ரெடி தண்ணி விடும். நான் அதில் இருக்கிற தயிரே வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு அந்த சிக்கன் வந்து கரெக்டாக வந்து வெந்து கிடைக்கும். ஸோ இப்போ வந்து 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். தண்ணி எதுவுமே சேர்க்கலை நான், பட் ஆனால் நமக்கு நல்லா வந்து குக் ஆகி கிடச்சிருக்கு சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நான் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் கருவேப்பிலைக்கு பதில் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி கிரேவி கன்சிஸ்டன்சியில் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இதோட கூட ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். பட் நான் இன்றைக்கி வந்து இதை வந்து நல்லா இன்னுமே ட்ரையாக வந்துட்டு ரோஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நம்ம இன்னும் வந்துட்டு 10 நிமிஷத்துக்கு நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். நீங்கள் நான்ஸ்டிக் பேனில் செய்கிறீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு மேலே எந்த ஆயிலும் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்காது. நார்மலான பேனில் செய்கிறப்போ அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு எண்ணெய் மட்டும் சேர்த்துட்டு நீங்கள் இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அந்த மசாலா எல்லாமே சிக்கனோட நல்லா கம்பைன் ஆகி நமக்கு வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து இது 5 மினிட்ஸ் வந்து திருப்பி போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் ட்ரை ரோஸ்ட் வந்துட்டு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. நல்லா வந்துட்டு கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கே வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. இது நீங்கள் ஒயிட் ரைஸ், கீ ரைஸ் எது கூட வேணாலும் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல ஒரு சைடிஷ். இந்த ரெசிபி கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபி வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அண்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் ஷெஹனாஸ் ரெசிபீஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.